ல சம் நம்பர் 21 இஃப் டூ டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட் பி டு த பாரபோலா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் தென் த லோகஸ் ஆஃப் பி இஸ் வாட். ஆக்சுவலாக இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டு டேஞ்சன்ஸை நம்ம ஒரு பாரபோலாவுக்கு வரைகிறோம். சப்போஸ் அந்த ரெண்டு டேஞ்சன்ஸும் 90 டிகிரியில் கட் பண்ணிச்சுன்னா அதோட அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, அது அந்த பாரபோலாவோட டைரக்ட்ரிக்ஸ் மேலே இருக்கும். இப்படியும் சொல்லலாம், டைரக்ட்ரிக்ஸ் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் நீங்கள் ரெண்டு டேஞ்சன்ஸ் வரைஞ்சிங்கன்னா அந்த ரெண்டு டேஞ்சன்ஸ்க்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்படியும் சொல்லலாம், ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு பேர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் உங்களால் வரைய முடிஞ்சிச்சுன்னா அந்த பாயிண்டோட லோக்கஸ் என்னன்னு கேட்டால் டைரக்ட்ரிக்ஸ். எப்படியோ இதோட ஆன்சர் என்ன, இந்த பி பாயிண்ட்லேருந்து ரெண்டு டேஞ்சன் வரைஞ்சிருக்கேன், அவங்களுக்கு இடையில 90 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் பியோட லோக்கஸ் வந்து டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கும், வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஃபோக்கஸ்க்கும் வெர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ இந்த பக்கம் -1, அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும். ஏ அப்படின்னு கேட்டால் மைஸ்கொயர்கொண்டு 4x-ல 4a வந்து 4, அப்போ ஏ வந்து 1, அப்போ வெர்டெக்ஸ் வந்து 0, 0, அப்போ ஃபோக்கஸ் வந்து இதில் இருந்து ஒரு யூனிட் தள்ளி இருக்கும். அப்போ இது வந்து 1,0. அப்போ இது ஒரு யூனிட் இந்த பக்கம் இருந்தால் இது ஒரு யூனிட் முன்னாடி இருக்கும். இது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ். அப்போது இதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஏன்னா yஆக்சிஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இதுக்கு இது பேரலல், அதுவும் ஒரு யூனிட் வந்து முன்னாடி இருக்கனால இதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ஆப்ஷன் வந்துருச்சு, ஆப்ஷன் வந்து 2. இப்போ இதை தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன், நீங்கள் கவனிங்க. ஸோ நான் அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ x1 y1லேருந்து நான் டேஞ்சன் ஒன்று வரைஞ்சால் அந்த டேஞ்சன்ட் வந்து இந்த ஃபார்மில் தான் இருக்கும். நான் நம்ம பேசுகிறது ரெண்டு டேஞ்சன்ட். இப்போ இதை பார்த்தோம்னா இதில் எம் வருது உனக்கு. இப்போது எம் ஆக்சுவலாக ரெண்டு டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பையும் சேர்த்து தான், கரெக்டாக எம்முக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். இப்போ ஆக்சுவலாக அந்த x1 y1 வந்து அந்த x1 y1லேருந்து தான் நம்ம டேஞ்சன்ட் வரைகிறோம். அப்போ அந்த x1 y1 வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நான் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், அதாவது பி தட் இஸ் நேம்லி x1 y1 lies on this. அப்போ இது மேலே லை ஆகும்போது இந்த ஈக்குவேஷன் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்டு x1 ப்ளஸ் 1/m அப்படின்ட்டு உங்களுக்கு கிடைக்குது, கரெக்டாக. சரி, இப்போ இதில் x1 y1லாம் நம்பர், m மட்டும்தான் இப்போ வேரியபிள். இதை நீங்கள் ஃபுல்லாக எம்மால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா my1 இஸ் ஈக்குவல் டு m2 x1 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். தட் 0 இஸ் ஈக்குவல் டு m2 x1 மைனஸ் my1 ப்ளஸ் 1 அப்படின்னு வருது. இது ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இன் எம். அப்போ இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலி நமக்கு தெரியும், நம்ம ரெண்டு டேஞ்சன்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ ஒவ்வொரு டேஞ்சனுக்கும் ஒவ்வொரு ஸ்லோப் இருக்கும். அதனால் அந்த எம்மோட வேல்யூஸை லெட் எம் இஸ் ஈக்குவல் டு m1, m2 பி த 2 ரூல்ஸ், கரெக்டாக. நமக்கு கிடைக்கிற அந்த ரெண்டு ரூல்ஸ் நம்ம பேசுகிறது டிஸ்டிங்க்டாக வேறு பேசுகிறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அந்த b2 - 4ac வந்து கட்டாயமாக உங்களுக்கு 0 இருக்காது, பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த m1 m2 யாருன்னு கேட்டால் இந்த டேஞ்சன்ஸோட ஸ்லோப்ஸ், கரெக்டாக. அப்போது இந்த ரெண்டு டேஞ்சன்ஸும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் வந்து -1 வரும். என்ன, வி நோ தட், நமக்கு என்ன தெரியும், m1 கூட m2 மல்டிப்ளை பண்ணால் -1 அப்படின்ட்டு நமக்கு வரணும். இப்போ இந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் வந்து இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பை 1 அப்படின்னு நான் போடுக்கிறேன். ஸோ பை 1 எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, இந்த கான்ஸ்டன்ட் பை இந்த m2. ஸோ 1/m2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. நிச்சயமாக ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, 1/m2 இஸ் ஈக்குவல் டு -1, அதாவது m2 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு உனக்கு கிடைக்குது. இப்போ இந்த m எனக்கு தேவை, கரெக்டாக. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எம்முன்னா என்ன, ஆக்சுவலாக ஸ்லோப், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் அ பாயிண்ட்டும் ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அட் த பாயிண்ட்டும் சேம். இப்போ நான் பி பாயிண்ட்லேருந்து தான் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன்,
ஸோ அந்த ரெண்டு டேஞ்சன்ஸும் என்ன செய்யுது பேரபோலாவை ஒரு பாயிண்ட்டில் டச் பண்ணுது. இப்போ இந்த டேஞ்சண்ட்டை நான் டேஞ்சண்ட் அட் பின்னு சொல்லலாம், டேஞ்சண்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம், புரியுதா? அப்போ இந்த எம்மை நான் வந்து எப்படி எடுத்துக்க போகிறேன், இப்போது ஐ கேன் டேக் இட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த பேரபோலா அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு கூட நான் எடுத்துக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போ எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வருது, இப்போ எனக்கு எம் வேணும். ஸோ நான் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸுங்கிறது பேரபோலா இக்குவேஷன். இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன வரும், டூ ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஒய் அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த டிஒய் பை டிஎக்ஸ்னால் யார், அது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து டெரிவேட்டிவ், அதாவது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன், அதுவே ஃபங்க்ஷனாக நம்ம சொல்கிறோம். இப்போ நான் பேசுகிறது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில், கரெக்டாக இந்த இடத்துல ஸ்லோப்பை நான் என்ன எடுத்துக்கிறேன், டூ பை ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யலாம், அதில் நான் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன வரும், அதாவது எம்முக்கு பதிலாக ஐ கேன் புட் இன்ஸ்டெட் ஆஃப் எம் ஐ கேன் புட் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ த டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஒய். அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டூ பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அதாவது ஃபோர் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அதாவது ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா ஃபோர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஆர் வி கேன் சே ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். பட் ஆக்சுவலி வாட் இஸ் ஒய் ஸ்கொயர், நம்ம என்ன பேசுகிறோம், அந்த பேரபோலாவோட ஸ்லோப் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம், பேரபோலா ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் இதில் ஃபோர் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோரை கட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்ட்டு கிடைக்குது. அதான் அங்கேயும் வந்துச்சு, ஓகே ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னு கேட்டால் ஆப்ஷன் நம்பர் டூ, நேம்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். புரியுதா? ஓகே பாய்.